வணக்கம் நேயர்களே, கல்யாணம் அஸ்து நேரடி ஒளிபரப்பு ப்ரோக்ராமுக்கு உங்க எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம். நேயர்களே, நாங்க சங்கரா டிவியில இந்த கல்யாணம் அஸ்து ப்ரோக்ராம்ல இதுவரைக்கும் உங்களுக்கு வேண்டியான அளவு விஷயத்த பத்தி நாங்க சொல்லி கொடுத்திருக்கோம், தெரியப்படுத்திருக்கோம். சோ இன்னைக்கு நாங்க மாந்தி பத்தி பேச போறோம். கல்யாணம் சொன்ன உடனே எல்லார் மனசுலயும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். ஆனா அதே கல்யாணம் தடையாயின்றிருந்ததுதான் என்ன காரணங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு ஜாதகத்துல மாந்திங்கிறது எவ்வளவு முக்கியஸ்தம் படுத்திருக்குன்னு இன்னைக்கு பாக்கலாம். அதை எங்களுக்கு இன்னைக்கு தெரிய கொடுத்த வந்திருக்காங்க ஜோதிட மார்கபந்து அல்லூர் வெங்கட்ராம் ஐயர் அவர்கள் வந்திருக்காங்க. சோ அவளை இன்னைக்கு நாங்க வரவேற்கலாம். வாங்க, நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நாங்க இன்னைக்கு கல்யாண வஸ்து ப்ரோக்ராம்ல மாந்தி பத்தி பேச போறோம். ஏற்கனவே நாங்க நிறைய விஷயங்கள் பத்தி தெரிவி குறிச்சிருக்கோம், ஆனா இன்னைக்கு மாந்தியங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மாந்தினா என்ன சார்? அதாவது ஜோதிட சாஸ்திரத்திலே 10-15 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாந்தியை சனியின் மகனாக குறிப்பிட்டுள்ளனர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சனியை பார்த்து பயப்படாதவர்களே கிடையாது. நல மகாராஜா முதல் சிவபெருமான் வரை, அதாவது மகாவிஷ்ணு சிவபெருமான் முதல் நலமகராஜ வரை அனைவரையும் சனீஸ்வரன் படுத்தி எடுத்து விட்டான் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. பொதுவாக ஏழை சனி அஷ்டம சனி என்றாலே அனைவரும் பயப்படுவார்கள். அதுபோல சனியின் மகனான மாந்தியும் அழிக்க பிறந்தவன். யாரை? இந்திரஜித்தை அழிக்க பிறந்தவன். ராவணன் நவகிரகங்களை படிகளாக போட்டு குப்புற போட்டு அதன் மேல் நடந்து சிம்மாசனத்திலே அமர்ந்தான் என்பது கதை. நாரத மகரிஷியானவர் குப்புற போட்டு நடப்பது வீரனுக்கு அழகல்ல, மார்பிலே கால் பிரித்து நட என்று சொன்னதன் பேரிலே மல்லாக்க போட்டு நடக்கும் பொழுது சனியுடைய மார்பிலே கால் வைக்கும் பொழுது சனீஸ்வரனானவன் இராவணனை பார்க்க அந்த பார்வையிலே பலம் கொன்றினான் ராவணேஸ்வரன். அதன் பிறகு இந்திரஜித்து பிறக்கும் நேரத்திலே மாந்தியை தோற்றுவித்தவன் சனீஸ்வரன். ஆகவே அழிக்க பிறந்தவன் மாந்தி. பெரும்பகுதியாக சனியினுடைய கெடுபலன்களை மாந்தியும் அழிக்கிறது. ஒரு சில இடங்கள் தவிர, ஒரு சில இடங்களிலே மாந்தியும் நல்லது செய்யும். அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் அது அமர்ந்திருப்பின் அந்த இடத்தை பாழ் செய்து விடுகிறது. சார், மாந்தியங்கிறது எதுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் படுத்திருக்கு? ஒரு ஜாதகத்துல மாந்தியங்கள் ரொம்ப முக்கியம் சொன்னீங்க. ஆமா, எதுக்காக சார்? அதாவது நூற்றுக்கு சார் ஒரு நிமிஷம் இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். நான் எம்பரவன் ஹரீஷ் சொல்லிட்டேன். சொல்லுங்க ஹரீஷ். மேடம், எனக்கு வந்து 31 ஏஜ் ஆயிடுச்சு மேடம். இந்த வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 4/4/1984. உங்க பேர் ஹரீஷா? ஆமா மேடம், ஹரீஷா. தங்கூர்ல தாக்குதா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஹரீஷ். மேடம், 4/4/1984. 4/4/1984. ஆமா மேடம். ஓகே, நீங்க பிறந்த நேரம்? நேரம் வந்து காலையில வந்து 12:30 மேடம். கார்த்தால 12:30க்கா? இல்ல 11:05. 11:05. ஓகே. அது கல்யாணம் என்னன்னு ரொம்ப தங்கலா ஆகுது மேடம். இதோ செட் ஆக மாட்டேங்குது. ஓகே ஹரீஷ், உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுல, அதுதான் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா மேடம். மேடம், கல்யாணம் ஆகல மேடம் எனக்கு. அதான் கல்யாணம் ஆகல, லேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, லேட் ஆயிருக்கு மேடம். ஓகே சார், ஹரீஷ் ஒரு நிமிஷம் இந்த சார் சொல்றாங்க பேசலாம். உங்களுக்கு மாந்தி எந்த இடத்துல இருக்கு? யார் இடத்துல மாந்தி இருக்கா? போட்டிருக்கா? மாந்தியை பத்தி போட்டிருக்கா உங்க ஜாதகத்துல? என்ன லக்னம், என்ன நட்சத்திரம்? சரி, இப்ப உங்களுக்கு சொல்லுங்க ஐயா, எந்த இடத்துல மாந்தி இருக்குன்னு சொல்ல தெரியல. 4/4/1984. ஹரீஷ், உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணி பேசுங்க. ஹரீஷ், டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு என்ன லக்னம் சொன்னீங்க? உங்களோட லக்னம் என்ன ஹரீஷ்? லக்னம் தெரியல மேடம். சார், சொல்றேன் இருங்க.
உங்களுக்கு பெங்களூர்ல பிறந்தீங்களா? எங்க பிறந்தது ஹரிஷ்? நீங்க பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வருது, மேஷ ராசி. ஆச்சுங்களா? இப்ப உங்களுக்கு மிதுன லக்னம், புரியுதுங்களா? மிதுன லக்னத்துக்கு லக்னத்துல மாந்தி இருக்கு, மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கு சொந்த வீட்டுல. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா குருவுக்கு வந்து பாரதாதிபத்திய தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம், ரெண்டு தோஷம் இருக்கு. சொந்த வீட்டுல குரு இருந்தாலும் பலம் கிடையாது. மாந்தி பார்வை இருக்கு. இந்த காலவாரிய திருமணத்திற்கு மாந்தி ஒரு காரணம். இது சம்பந்தமான நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இதுக்கு இந்த கோயில் சம்பந்தமான பரிகாரங்கள், மாந்தி சம்பந்தமான பரிகாரங்கள் கடைசியில் சொல்லுவேன், அதை கேட்டுக்கங்க. ஆக மொத்தம் மாந்தி தோஷம் உங்களுக்கு இருக்கிறது. சூரியன் வந்து சுக்கரன் சேர்ந்து வர இருக்கு. சூரியன் 351 டிகிரியும் சுக்கரன் வந்து 331 டிகிரியும் இருக்கு. புரியுதுங்களா? ஆக மொத்தம் சூரியனுடைய ரேடியேஷன் வேற இருக்கு. சுக்கரனுக்கு பலம் இல்லை ஒரு காரணம். ஏழாம் இடத்தில் குரு கேந்திராதிபத்திய தோஷம், பாலாதிபத்திய தோஷம் பெற்றிருக்கிறதுனால இருக்கிறதுனால உங்களுக்கு காலதாமத திருமணம், திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. புரிகிறதா? அதனால தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பரிகாரங்கள் சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுக்கங்க. நன்றி ஹரிஷ். ஹரிஷ், தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும். அல்லது எங்களுக்கு நீங்க கால் பண்ணி கூட நீங்க பேசலாம். 4300900 அதுக்கு கூட கால் பண்ணி நீங்க மறுபடியும் பேசலாம். சோ சார், நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்பவே மாந்தியங்கிறது ஒரு ஜாதகத்துல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது ஏற்கனவே சொன்னபடி இந்த சனியுடைய உபக்கிரகம் மாந்தியானது, சனிக்கு வந்து 9 உபகிரகங்கள் உள்ளன. அதுல 8 உபகிரகங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் அப்பரிஷனமாகவும் ஒன்றே ஒன்று அழைக்கப்படும் மாந்தி என்று சொல்லக்கூடிய டைட்டன். இதை அமெரிக்க நாசா கழகமானது நிரூபித்துள்ளது, பிரதட்சணமாக சுத்தி வருகிறது. அதுதான் மாந்தி. இந்த மாந்தியை பொறுத்தவரை சூரியனுக்கு அடுத்ததாக சனி வந்து பொதுவாக இடைஞ்சல் செய்யும் என்பது உங்களுக்கு அனைவரும் அறிந்ததே. இந்த மாந்தியும் டைட்டனும் ஒன்று என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது கூட போன வாரம் கூட பேப்பர்களை பார்த்தேன், டைட்டன் என்ற கிரகத்திலே நைல் நதி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்று விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சியிலே இறங்கியுள்ளார்கள். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. இந்த மாந்தியை பற்றிய விவரங்களானது அள்ள அள்ள கிடைக்கின்ற செல்வம் போல உத்தரகாலாமிரதம், அதாவது காளிதாசன் கூறியது உத்தரகாலாமிரதம், பலதீபிகை, ஜாதக பாரிஜாதம், பிரசன மார்க்கம், பூர்வபராச்சரியம், அடுத்ததாக சர்வார்த்த சிந்தாமணி, அதாவது தெய்வக்கே எழுதிய சர்வார்த்த சிந்தாமணி, ஜாதக அலங்காரம் கீழ்நூர் நடராஜன் எழுதியது, ஜாதக தசாரிஷ்ட நிவாரணி, பரகித கணிதம் யாழ்ப்பாணத்திலே நாராயண சாஸ்திரிகள் என்பவர் 1929 ஆண்டிலே பிரசனம் செய்துள்ளார். அடுத்ததாக ஸ்ரீபதி பத்ததி. ஸ்ரீபதி பத்ததி என்பது மிக நுணுக்கமான கணக்குகள் அடங்கியது, பாவச்சக்கரம் போடுவதற்கு எவ்வாறு ஏற்றது என்பதை அடங்கியது. பராச்சர ஹோரா. அடுத்ததாக சத்தியாச்சரியம், ஜாதக சத்தியாச்சரியம், சத்தியாச்சாரியார் என்பவர் எழுதியது. அதில் ஜோதிட ரகசியம் என்னும் ஆயுட்கணிதம். இந்த ஜோதிட ரகசியம் என்னும் ஆயுட்கணிதமானது அரசாங்க முத்திரையுடன் அதாவது ஆவண பாதுகாப்பகத்திலிருந்து எடுக்கப்பட்டு அச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஜம்புநாதீயம். நாரதீயம் என்று ஒரு புத்தகம் உள்ளது, ஜாதக நாரதர் எழுதியது. ஜாதக தத்துவம், மணிகண்ட கேரளம், இது போன்று. அடுத்ததாக ஜாதக பாவ இருவாட்சி என்று சி ஜே ராஜன் அவர்கள் எழுதியுள்ளார். அதுபோல தியாகராஜ சேகரம் என்று தமிழ் புத்தகம் ஒன்று உள்ளது. சார், இது மாந்தியங்கிறது இதுல அனைத்திலுமே மாந்தியை பற்றி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகள் அனைத்தையும் பரிசீலனை செய்துதான் நான் வந்து அதாவது மாந்தியை பற்றிய விவரங்களை அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். ஓகே, இந்த மாந்தியங்கிறது சார் முன்னாடில இருந்தும் இருந்ததா இல்ல இப்ப மட்டும் எல்லாரும் ஜாதகத்துல பாக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்களா? அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. வேத காலம் முதல் ஜோதிட சாஸ்திரம் உள்ளது. வேதத்திலேயே ஒரு அங்கம் ஜோதிட சாஸ்திரமாகும். ராமாயண காலத்திலே
நவகிரக ஹோமங்கள் நடந்தன. கிட்டத்தட்ட ராமர் காலத்திலே 28,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹோமங்கள் நவகிரக ஹோமங்கள் நடந்துள்ளன. ஆக மொத்தம் நவகிரகங்களுடைய வழிபாடு, வேதங்களுடைய வழிபாடு என்பது வந்து கிட்டத்தட்ட 20-25,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த வேதத்திலே மாந்தியை பற்றி பல முனிவர்கள் கூறியதை கிட்டத்தட்ட 5,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. இதுல என்னவென்று கேட்டால், கல்யாணவர்மனை சாராவை என்ற ஒரு புத்தகத்தை தவிர, பிரகஜாதகத்தை தவிர, ஏறக்குறைய அனைத்து புத்தகங்களிலுமே சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாந்தியினுடைய கெடுபலன்களை குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இந்த கெடுபலன்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நடந்தன, 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நடந்தன. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உரங்கட்டை ஏறினார்கள் பெண்கள். அடுத்ததாக பார்த்தால் பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். 15 வயதிலே, 16 வயதிலே, 18 வயதிலே திருமணம் நடந்தது. 12 வயதிலே திருமணம் நடந்தது. அவர்கள் விதவையான உடன் அவர்களுக்கு வெள்ளை துணியை கொடுத்து மூலையிலே உட்கார வைத்தார்கள். இதுபோன்று பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் காலம் காலமாக நடந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அது முற்றி போய் டைவர்ஸ் என்ற சொல்லிலே வந்து நிற்கிறது. அவ்வளவுதான் ஒழிய இந்த மாந்தி என்பது கெடுபலனை கொடுப்பதிலே அன்று முதல் இன்று வரை ஒரே மனிதன் என்றைக்கு தோன்றி, ஜோதிட சாஸ்திரம் என்றைக்கு தோன்றியதோ அன்று முதல் இன்று வரை தொடரும் கதைதான் மாந்தியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள். ஓகே, சோ நேர்களை நீங்க கேட்டீங்கல்ல, மாந்தினா என்னது, எப்படி அது முக்கியத்துவம் கொடுத்திருக்குன்னு இப்ப ஒரு ப்ரொஃபைல் பாத்துன்னு வரலாம்.
நேர்களே, உங்க ப்ரொஃபைல சங்கரா மேட்ரிமோனியில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இவ்வளவுதான். 4300900 கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீங்க. சோ இத்தனை நேரம் மாந்தி பத்தி பேசினோம். மாந்திங்கிறது ஒரு பிளானட், டைட்டன்ங்கிற ஒரு பிளானட். சோ அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அது எவ்வளவு கஷ்டம் படுத்துறது சில ஜாதகத்துல கல்யாணம் விஷயமா குறிச்சு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். சோ இன்னொரு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கூட என்னோட இருக்கு சார். இத்தனை நேரம் நாங்க மாந்தி பத்தி பேசினோம். கேரளாவில மாந்தியங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதே நம்ம தமிழ்நாடுல ஜனங்களுக்கு இன்னும் அவ்வளவு சரியா தெரியறது இல்ல, அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் ஒன்றே. தமிழ்நாட்டிற்கு ஒன்று, கேரளாவுக்கு என்று ஒன்று இல்லை. எனவே ஜோதிட சாஸ்திரத்திலே ஏற்கனவே கூறியபடி கிட்டத்தட்ட 18, 19, 20 புத்தகங்கள் எனக்கு தெரிந்தவரை, அதற்கு மேலும் பல புத்தகங்கள் மாந்தியிலே குறிப்பிட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 20 மூல நூல்களை பரிசீலனை செய்த பின்னர் அதிலிருந்துதான் மாந்தியை பற்றி அனைத்து விவரங்களையும் எடுத்துக்கொள்ளேன். கேரளாவிலே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் இந்த கணிதத்தை போடுவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஒன்று சார், ஒரு நிமிஷம், ஒரு கால் இருக்கு, எடுத்துக்கலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம்மா, யார் பேசுறது? நான் சாந்தி பிரியா மேடம், திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேன். சாந்தி பிரியா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேங்க. ஓகே, நீங்க பிறந்த டேட் சொல்லுங்கம்மா, யார் பத்தி கேக்கணும்? நீங்க பையனுக்காக கேக்கணுங்க, பெரிய பையனுக்காக. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சக்திவேல். சக்திவேல், ஆமா. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/1/1986. 16/1/1986. ஓகே, அவ பிறந்த டைமிங் என்னமா? 10:47 PM. 10:47 PM கா? ஓகே ஓகே ஓகே. எந்த ஊர்ல பிறந்தாங்க? ஈரோடு. ஈரோடுல என்ன ப்ராப்ளம் இருக்குமா? அவனுக்கு திருமணத்துக்காக கேக்கணும் மேடம். ஓகே, அவ கல்யாணம் குறிச்சு நீங்க பேசணும்னு சொல்றீங்கல்ல? சரி. அம்மா, உங்க டிவி வால்யூமை ஃபுல்லா மியூட் பண்ணி பேசுங்க. கல்யாணம் ஆயிடுச்சாமா பையனுக்கு? அதுக்காக தான் கேட்கலாம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியாமா? ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. ஆமாங்க சார். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சரிங்க சார், அவசர்ப தோஷம் தான், அது ஒண்ணு கல்யாணத்துல லேட் பண்ணுமே ஒழிய மாந்தினால எந்த தோஷமும் கிடையாதம்மா. மூன்றாம் இடத்துல சனி மாந்தி இருக்கு, மாந்தினால எந்த தோஷமும் கிடையாது. கல்யாணம் ஆகக்கூடிய விவகாரங்கள் இருக்கு. அப்படின்னு சொல்லிருப்பாங்க சர்ப்பதோஷம் அப்படின்னு பல பரிகாரம் பண்ணிருப்பீங்க. அதேதான், அதுக்கு மேல வேண்டாம், கல்யாணம் ஆயிரம் கவலைப்படாதீங்க. மாந்தினால தோஷம் இல்லம்மா. இந்த ப்ரோக்ராம் வந்து மாந்தியை பத்தி முக்கியத்துவம் கொடுக்கறது தான். மாந்தினால தோஷம் இல்ல. இப்ப சுக்கர திசையில ராகு புக்தி நடக்குது. அம்பால வேண்டிக்கங்க, மாரியம்மன் கோயில வேண்டிக்கங்க, கல்யாணம் நடக்கும். மாரியம்மனுக்கு ஒரு வெள்ளியில நாகம் வாங்கி போடுங்க, போதுமானது, கல்யாணம் நடந்துடும். கல்யாண யோகம் இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங் சார். நாங்க எத்தனை நேரம் பேசினோம், கேரளால ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு, தமிழ்நாடுல முக்கியத்துவம் இல்லன்னு, அதை பத்தி நம்ம கண்டினியூஸா மறுபடியும் பேசலாம். நேர்களே பாத்துட்டு இருக்கீங்க, நாங்க நேரடி ஒளிபரப்பு ப்ரோக்ராம்ல மாந்தி பத்தி சொல்லிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் மாந்தி பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது, சோ கண்டிப்பா பேசலாம் அதை பத்தி. ஒரு சின்ன பிரேக் ஆனோம். Thank you.
మ్యాట్రిమోని సేవల్ని ఇప్పుడు హైదరాబాద్ నుంచి కూడా అందుకోండి. హైదరాబాద్ లోని శ్రీశంకర మ్యాట్రిమోని కొత్త బ్రాంచ్ అడ్రస్ 5C ధృవతార అపార్ట్మెంట్స్, మెడినోవా కాంపౌండ్, ఎర్రమాంజల్ బస్టాండ్ దగ్గర, హైదరాబాద్. ల్యాండ్ లైన్ 0404221211, సెల్ నెంబర్ 8374245577. ಸಂಖ್ಯಾಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಪ್ರವೀಣರಾದ ಪಂಡಿತ್ ಅಶೋಕ್ ಭಾರತೀ ಅವರೊಂದಿಗೆ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಎಣ್ಗಳ್ ನಮದ ಕಣ್ಗಳ್. ಅಶೋಕ್ ಪಂಡಿತ್ರಿಂದ ಸಂಖ್ಯಾಶಾಸ್ತ್ರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಭಾನುವಾರ ಬೆಳಿಗ್ಗೆ 11 ಗಂಟೆಗೆ ಎಣ್ಗಳ್ ನಮದ ಕಣ್ಗಳ್. ஃபீல் பண்ணுவா, ஆனா நான் அப்ப சொல்லுவேன் இதான் முதல்ல இதுவுமா. ನೂರು ಕಂತುಗಳಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾದ ಕರ್ನಾಟಕ ಶಾಸ್ತ್ರೀಯ ಸಂಗೀತದ ಪ್ರಪ್ರಥಮ ರಿಯಾಲಿಟಿ ಶೋ ಸಂಗೀತ್ ಯಾತ್ರಾ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಫೈನಲ್ ಅಂತಿಮ ಹಣಾಹಣಿ. ನಿರೀಕ್ಷಿಸಿ ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ. ನಗದ ಬಹುಮಾನದ ಪ್ರಾಯೋಜಕರು ಟ್ರಾನ್ಸಿಟಿ ಡೆವಲಪರ್ಸ್, ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮಿಂಗ್ ಯುವರ್ ಡ್ರೀಮ್ಸ್ ಟು ರಿಯಾಲಿಟಿ. ಮಾಧ್ಯಮ ಸಹವರ್ತಿ ವಿಜಯವಾಣಿ, ಕನ್ನಡಿಗರ ನಂಬರ್ 1 ದಿನಪತ್ರಿಕೆ. கல்யாணமஸ்து நேரடி ஒளிபரப்பு புரோகிராமுக்கு மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்களே, நாங்க எத்தனை நேரம் மாந்தி பத்தி பேசணும். சோ நேயர்களே, சங்கரா மேட்ரிமோனியல்ல நீங்க கூட உங்க ப்ரொஃபைல ரெஜிஸ்டர் பண்ணணும்னா எங்க கால் சென்டர் நம்பர் 0804300900. மீண்டும் சொல்றேன், 0804300900. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்க ப்ரொஃபைல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு நேயர்களே. சோ கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இத்தனை நேரம் மாந்தி பத்தி பேசினோம். கேரளால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு மாந்திக்கு, அதே தமிழ்நாடுல அவ்வளவா யாருக்கும் முக்கியத்துவம் தெரியல. சோ அது எதுக்காகன்னு கேட்கலாம் வாங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்பது இந்தியா முழுவதும் ஒன்றுதான். வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அந்த கணிதத்தை அறியாதவர்கள் அதை போடாமல் விட்டுவிட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஜாதகங்களை பல ஜாதகங்கள் பார்த்திருக்கிறேன். 1930-40 ஆண்டு தகப்பனார்கள் எழுதிய ஜாதகங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அதில் ஒரு சிலர் தான் மாந்தியை குறித்திருந்தார்கள். அதாவது அந்த கணித முறை தெரியாததனாலே குறிக்கவில்லை. இப்பொழுது மதுரை முதல் கன்னியாகுமரி வரை, குறிப்பாக சொல்ல போனால் திருநெல்வேலி கன்னியாகுமரியிலே இன்றைக்கு மாந்தி போடாமல் யாரும், பாக்கிய பஞ்சாங்கங்களில் எழுதுபவர்கள் கூட மாந்தி போடாமல் எழுதுவதில்லை. இதை வந்து தமிழ்நாட்டிலே விட்டுவிட்டார்கள். தற்பொழுது திருக்கணிதப்படி கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுக்கும்பொழுது மாந்தி என்று வந்துள்ளதாலும், மாந்தியை பற்றி நான் புத்தகம் எழுதியுள்ளதாலும், ஓரளவிற்கு மாந்தியை பற்றிய விவரங்களை தற்பொழுது புரிந்து கொள்கிறார்கள். எனவே மாந்தியை பற்றிய விவரங்கள் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இது வருங்காலங்களிலே இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே கூறப்பட்டவைகள் யாவும் உண்மைதான் என்பதை வருங்காலம் பதில் சொல்லும். ஓகே, ஒரு கால் இருக்கு, எடுத்துக்கலாம் சார். ஓகே, ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்க, உங்க பேர் என்ன? நாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். உங்க பேர் என்னம்மா? சொல்லுங்கம்மா. நீங்க யார் பத்தி கேட்கணும்? என்ன பத்தி தான் மேடம் கேட்கணும்? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 8:25 PM. 8:25 PM. உங்க நட்சத்திரம் தெரியுமாமா?
நீங்க பிறந்த இடம் எங்கம்மா? பிறந்த இடம் கோவில்பட்டி மேடம். கோவில்பட்டி. சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம் இருக்கு? நீங்க என்ன பத்தி கேள்வி கேட்கணும்னு இருக்கீங்க? ஆல்ரெடி ஒரு வேலை நடந்தது மேடம், அது வந்து போயிடுச்சு. நான் நட்சத்திரம் வந்து புனர்பூசம் ரெண்டாம் பாவம் மிதுன ராசி, சரியாமா? ஓகே, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார், நீங்க வேண்டுமா சொல்லலாம் சார். நீங்க அதாவது இந்த மாந்தி வந்து தமிழ்நாட்டிலே தற்பொழுது போர ஆரம்பித்து விட்டார்கள். ஓரளவு மாந்தியை பற்றி அறிந்தவர்கள் இன்றைக்கு அந்த கோயில்களை சென்று பரிகாரம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முன்னேறி உள்ளது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டிலே தற்பொழுது மாந்தியை பற்றி ஓரளவு விவரம் தெரிந்தவர்கள் ஜாதகத்திலே குறிக்கிறார்கள். கம்ப்யூட்டர் திருக்கடிதத்தை பிரிண்ட் எடுப்பதனாலே அதிலே மாந்தி என்று போட்டிருக்கும். ஆகவே இன்றைக்கு மாந்தி என்பது பிரபலமாகி வருகிறது. மாந்தி அவசியம்தான் ஜாதகத்திலே என்பதை பொதுமக்கள் இன்றைக்கு அறிந்து வருகிறார்கள். ஓகே, சோ அகார்டிங் டு சயின்ஸ், இந்த விஞ்ஞானம் குறிச்சாய் நம்ம பேசணும்னா, ஆமா, சோ மாந்தியங்கிறது அகார்டிங் டு சயின்ஸ் என்னது? அதாவது நவ கிரகங்களுக்கும் ஒன்றொன்றுக்கும் உபகிரகங்கள் உள்ளன. குருவிற்கு 12 கிரகங்கள், சனிக்கு 9 அல்லது 10 என்று உபகிரகங்கள் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். செவ்வாய்க்கு 2 கிரகங்கள் உள்ளன, 2 உபகிரகங்கள். அதுபோல சனிக்கு உள்ள அந்த 9-10 உபகிரகங்களிலே ஒன்று மட்டும் பிரதட்சணமாகவும் மற்றவர்கள் அப்பிரதட்சணமாகவும் சுற்றுகின்றன என்று ஏற்கனவே கூறினேன். அதுதான் டைட்டன் ஆகும். அதாவது இந்த சனி கிரகணத்துக்கும், பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் உங்களுக்கு தெரியும், சனிக்கும் கிரகணம் ஏற்பட்டது. இதை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நாசாவானது உறுதி செய்துள்ளது. 7/10/2001 இரவு 10:15 மணிக்கு சனி கிரகத்திற்கு கிரகணம் ஏற்பட்டது. அதன் துணை கிரகமான டைட்டனுக்கும் ஏற்பட்டது என்பதுதான் அதிலே விந்தையான ஒன்று. இதனை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா உறுதி செய்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமும் உறுதி செய்துள்ளது. சார், ஒரு கால் இருக்கு, எடுத்துக்கலாம் சார். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. வணக்கங்க, என் பேர் புவனேஸ்வரி, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பெங்களூர்ல இருந்தா? ஆமா. சொல்லுங்கம்மா, யார் பத்தி கேட்கணும் நீங்க? நான் என் ஹஸ்பண்ட் ஜாப பத்தி கேட்கணும். அவங்க பேர் என்னம்மா? அவர் பேர் பிரசன்னா. பிரசன்னா, அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. ஓகே, ஹலோ, லைன் கட் ஆயிடுத்து. நேயர்களே, நீங்க இது வந்து மேட்ரிமோனியல் விஷயமா ஒரு ப்ரோக்ராமா இருந்ததுனால, சோ வெறும் கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் கேட்கணும், பிசினஸ் பத்தி அதுக்கெல்லாம் வேற மறுபடியும் கால் பண்ணி நீங்க பேசலாம்னு சொல்லி. சார், நீங்க டைட்டானுக்கு சகா கிரகம் சொன்னீங்க. ஆமா, அது போல சுக்கிரனுக்கும் 24/2018 கிரகணம் ஏற்பட்டது. செவ்வாய்க்கு 13/9/2018 கிரகணம் ஏற்பட்டது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மட்டுமல்ல, அனைத்து கிரகங்களுக்குமே கிரகணம் உண்டு. அதுபோல இந்த டைட்டனுக்கும் கிரகணம் ஏற்பட்டது என்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்திலே அனைத்து வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். புரியுதா? ஆக மொத்தம் விஞ்ஞானப்படி டைட்டன் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று, மாந்தி என்பது. அதனை முனிவர்கள், அதாவது ஜோதிட சாஸ்திரமானது இந்தியாவில் இருந்துதான் பல மேலை நாடுகளுக்கு பரவியது. அதற்கான ஆதாரங்கள் பல உள்ளன, அவைகளை இங்கே விவரிக்க இயலாது. நீங்க அப்பவே மாந்தியும் குளிகாவும் ரெண்டும் ஒரே மாதிரி எல்லாரும் இப்ப சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கால் எடுத்துக்கலாம் சார். ஓகே, ஹலோ ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, என்னுடைய சொன்னக்க கேட்கணும் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பையன் பேர் என்ன? குருச்சந்திரன். குருச்சந்திரன், 1/3/1987. 87? என்ன கேள்வி கேக்கணும் இருக்கீங்கம்மா? திருமண விஷயமா பத்தி சொல்லிட்டு இருக்காரு இல்லீங்களா? திருமண விஷயமா எப்ப மேரேஜ் நடக்கும்? மாந்தி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமா? கண்டிப்பா மேரேஜ் நடக்கும். கண்டிப்பா சொல்லலாம். நட்சத்திரமா? புரட்டாசி நட்சத்திரம். பையனுக்கு வந்து சரி சார், தனுர் ராசி, தனுர் லக்னம், கும்பராசி. ஆமா சார்.
இதுல வந்து பையனுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சனியும் மாந்தியும் இருக்குமா? சனியும் மாந்தி, அந்த மாந்தினால வந்து மாரவீதியில கிடையாதம்மா. அதாவது மாந்தி தோஷம் உங்களுக்கு இல்ல. காலகட்ட தோஷம் லேசான தோஷம், அது வந்து பெரிய பாதிப்பு இல்ல. கல்யாணத்தை லேட் பண்ணும். பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய யோகங்கள் இருக்கு. இப்ப வந்து புதன் திசையில கேது புத்தி நடக்குது. ஜனவரி மாசம் பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய யோகங்கள் அதிகமா இருக்கம்மா. ஜனவரியில ஆமா. ஏன்னு கடைசியா கொடுக்கும். கேது வந்து பத்தாம் இடத்துல நல்ல இடத்துலதான் இருக்கு. குரு பார்வையோட கண்டிப்பா கல்யாணம் ஆகக்கூடிய யோகங்கள் இருக்கம்மா. திருமண விஷயத்துல முயற்சி எடுத்துட்டு போகணும். 2016 ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. மீண்டும் நேர்களை நான் சொல்லியிருந்திருக்கேன், நீங்க எங்களோட சங்கரா மேட்ரிமோனியல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய நம்பர் 4300900 கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ. சோ கண்டிப்பா நீங்க கால் பண்ணி உங்க ப்ரொஃபைல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரொஃபைல் வந்துருக்கு, பாக்கலாம்.
நேயர்களே, நாங்க மாதி பத்தி பேசிட்டு இருந்தோம். அத பத்தி பேசறதுக்கு எங்களோட இங்க ஜோதிதா வெங்கட்ராமன் ஐயர் அவர்கள் வந்திருக்காங்க. நாங்க அப்பலன் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சோ கால்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், எங்க சங்கரா மேட்ரிமோனியல் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்க ப்ரொஃபைலுக்கு சோ எங்களுக்கு கால் பண்ணுங்க. 4300900 கால் பண்ணி நீங்க ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சார், இத்தனை நேரம் நாங்க பேசிட்டு இருந்தோம், குளிகாவுக்கும் மாமிக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு? அதாவது குளிகன் நேரம் என்பது பர்டிகுலர் பீரியட், அதாவது சனிக்கிழமை என்று 6 முதல் 7:30 வரை குளிக நேரம். மாந்தி உதயமானது 6:48 பர்டிகுலர் டைம். அதாவது பொதுவாக பல முனிவர்கள் மாந்தி அலை குளிகன் புலிப்பாணி என்று ஒரு சித்தர் இருந்தார். அவர்தான் பழனியிலே நவபாஷாண சிலையை முருகனுக்கு செய்ய போகருக்கு உதவியவர். சீனாவிலே அவர் சித்தர் தங்கியிருந்த பொழுது இந்த சித்தர்களெல்லாம் ஆகாய மார்க்கமாக உலகம் முழுவதும் சுற்றுவதிலே வல்லவர்கள். பழனி முருகன் சிலையை செய்த நவபாஷாண சிலையை செய்த போகர் சீனாவிலே இருக்கும் பொழுது அவர் செயலிழந்து விட்டதாகவும், புலிப்பாணி அவருடைய உதவியாளர் சித்தர் அவரை பழனிக்கு கொண்டு வந்து சேர்த்ததாகவும் ஒரு கதை உண்டு. அந்த புலிப்பாணி முனிவர் என்பவர் புலிப்பாணி முன்னூறு என்று ஒரு ஜோதிட நூல் கூறியுள்ளார். அதிலே ஒரு இடத்திலே மாந்தி என்றும் ஒரு இடத்திலே குளிகன் என்றும் மாந்தி என்ற குளிகன் என்றும் கூறியுள்ளார். இதுபோல பல முனிவர்கள் பலவிதமாக மாந்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள், குளிகன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். சார், மறுபடியும் தொடர்ந்து பேசலாம், ஒரு கால் இருக்க எடுத்துக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேம். வணக்கங்க, நான் ரம்யா கல்பாக்கத்துல இருந்து பேசுறேன். எங்க அண்ணனு பத்தி, எங்க அண்ணனு திருமணம் பத்தி கேக்கணும். உங்க அண்ணா பேரு என்னமா? நிர்மல் காந்த். நிர்மல் காந்த். காந்த். ஓகே, அவ பிறந்த டேட் என்னமா? டேட் ஆஃப் பர்த்? 6/1/1978. 6:10 PM ஈவினிங் நைட் பிறந்தாங்க. 6:10 ஈவினிங் 6:10 பிறந்தாங்க. ஆமா. அப்புறம் அவ பிறந்த ஊர் எதுமா? ஸ்ரீபெரும்புத்தூர். ஆமா. கல்யாணம் வந்து தடங்கள் பட்டுக்கிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல, அதுக்காக கேக்கணும். ஓகேமா. 6/1/78 6 PM. ஆமா, 6:10 PM. 6:10 PM. 6:10 PM வெள்ளிக்கிழமை. ஆமாங்க. அம்சம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் திருக்கோணமலை. ஆமா. அவருக்கு வந்து செவ்வாய் பத்ரம், குரு பத்ரம், சனி பத்ரம், 3 கிரகங்கள் பத்ரமாய் உள்ளனம்மா. அடுத்ததாக 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் உள்ளதம்மா. 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் வர்ற பொழுது சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தால் எப்பொழுதுமே காலதாமத திருமணம். அதுவும் 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கும் பொழுது காலதாமதம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அவருக்கு வந்து மாந்தியினாலே வேகம் கிடையாது. 5ஆம் இடத்திலே பூர்வபூமிய ஸ்தானமான 5ஆம் இடத்திலே மாந்தி உள்ளது. மாந்தியினாலே இந்த வேகமும் கிடையாது. சுக்கிரன் சூரியன் சேர்க்கையினாலே காலதாமத திருமணம். அவருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வேகங்கள் இருக்கின்றன. இப்ப சுக்கரசூரியன் நடக்கிறது. 7ஆம் இடத்துல சுக்கரன் இருந்து சுக்கரசூரியன் நடந்தால் கல்யாணம், அதுவும் குருபுக்தி நடக்கிறது. 22/5/2017 வரை சுக்கரசூரியன் குருபுக்தி. குரு வீட்டிலே சுக்கரன் இருப்பதால் நிச்சயம் கல்யாணத்தை கொடுப்பார். 21/5/2017 வரை பரிகாரம் எப்பொழுதும் போல தினசரி வழிபாடு செய்யுங்கள். குருவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள், அபிஷேகம் செய்யுங்கள். 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் இரண்டும் சேர்ந்திருப்பதால் சூரியன் என்பது சிவபெருமானை குறிப்பது, சுக்கிரன் என்பது மகாவிஷ்ணுவை குறிப்பது, 7ஆம் இடம் என்பது குருவை குறிப்பது. எப்பொழுதும் போல வழிபாடுகள் செய்யுங்கள், போதுமானது. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. சோ நேயர்களே, நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய நம்பர் 4300900 ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் உங்க ப்ரொஃபைல்ஸ். சார், நம்ம பேசிட்டு இருந்தோம், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா, இப்ப அதுல இந்த மாதிரி பல புத்தகங்கள்ல மாந்தி என்றும் குளிகன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது இரட்டை குழந்தைகளை பார்க்கும் பொழுது அண்ணன் தம்பி என்று கன்ஃபியூஷன் வந்துவிடும். எந்த காரணத்தினால முனிவர்கள் குளிகன் என்று போட்டார்கள், மாந்தி என்று போட்டார்கள் என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் மாந்தி என்ற குளிகன், மாந்தி என்பது பர்டிகுலர் டைம், ஏற்கனவே கூறியபடி சனிக்கிழமை 6:48 உதயம் மாந்தி உதயம், குளிகன் நேரம் என்பது 6-7:30. இதுல மகாகவி காளிதாசன் உத்தரகாலாமிரத்திலே தீஸ் டூ சன்ஸ் ஆஃப் சாட்டர்ன் மாந்தி அண்ட் குளிகா ஆர் டிக்ளேர்டு பை சேஜ் மாண்டவியா ஆஸ் டூ வில்லன்ஸ் அண்ட் தே காஸ் எ லாட் ஆஃப் இன்ஜுரி இன் தி ஹவுஸ் டுவெல்த் ஆர் டெனட்டட் பை தம். அதாவது மற்ற முனிவர்கள் எல்லாம்
மாந்தியுடைய கெடுதல்களை ஸ்தான வாரியாக பலம் வாரியாக குறிப்பிட்டுள்ளார்கள். காளிதாசனுடைய தன்னுடைய புஸ்தகத்திலே வேறு எந்த இடத்திலையுமே இதை குறிப்பிடவில்லை. இரண்டு குழந்தைகள், அதாவது மாந்தி வேறு குளியன் வேறு, இந்த இரண்டுமே எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்தை பாழ் செய்துவிடும். அதாவது மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை காரகத்தை கெடுத்துவிடும். அந்த காரகம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகம் இருக்கிறது, அந்த காரகத்தை கெடுத்துவிடும். அந்த திசையில் இருந்தால் அந்த காரகத்தை கெடுத்துவிடும். அந்த கிரகத்தோடு இருந்தால் அதனுடைய, அதாவது சூரியன் என்று சொன்னால் தகப்பனாஸ்தானம், சந்திரன் என்று சொன்னால் தாயாஸ்தானம், சந்திரனோடு சேர்ந்திருந்தால் தாயாருக்கு ஆகாது, அதுவும் சந்திர திசை நடந்தால். இது போன்று அனைத்து பலன்களையும் நாம் ஊகித்து அறிய வேண்டும். எனவே உத்தரகாலாமிரத்திலே காளிதாசன் சொன்னது மிக முக்கியமான பாயிண்ட், டூ சென்ஸ் ஆப் சாட்டர்ன் மாந்தியன் குலிகா, அதாவது இருவரும் வெவ்வேறு என்று சொல்லியிருக்கிறார். அதே போல மாந்தி என்று குறிப்பிடுவதும் தவறில்லை, குளியல் என்று குறிப்பிடுவதும் தவறில்லை, ஆனால் மாந்தி என்று குறிப்பிடுவதுதான் சரியான உரை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, சோ நேர்களே பாத்தீங்கல்ல, மாந்திங்கிறது வேற குளிகன்ங்கிறது வேறன்னு ரெண்டும் டிஃபரெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். சோ இத்தனை நேரம் காலர்ஸ் என்னென்ன அவங்களோட கஷ்டத்தெல்லாம் பேசினாங்க, கண்டிப்பா அதுக்கு ஒரு ரீசன் ஆன்சர் சொல்றதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். மீண்டும் இதே மாதிரி கால்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்மால் பிரேக் ஆனோன்னு.